ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு பாண்டியன் ஷோ சீசன் 2 லான்ச் ஆக போகுது 8 மணிக்கு. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 5 வருட பயணம் பாண்டியன் ஷோஸ் நிறைவு பெற்றது ரொம்பவே வந்து ஹாப்பியான எண்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஸோ நாளைக்கு லான்ச் ஆக போது ஒரு பெரிய பெரிய பட்டாளமே இருக்காங்க. ஸோ வேல் ஃபேமிலி, பாண்டியன் ஃபேமிலி இதுதான் வந்து கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. பாண்டியன் ஃபேமிலி பையன் ஃபேமிலிஸ், வேல் ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி. ஸோ யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சல அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவிலையுமே வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே. ஸோ ஃபஸ்ட்டாக பாண்டியன் ஃபேமிலி. ஸோ இதில் வந்து ஆக்டர் ஸ்டாலின் அண்ணா, நிரோஷமா மாமி, இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு 3 பையன். ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா குழலி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆக்டர் ஹாசினி பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக சரவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் விஜய் கதிர் வந்து பண்ணுறாங்க. அடுத்ததாக செந்தில் வந்து வசந்த் வசி பண்ணுறாங்க, செகண்ட் பையன். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் லீட் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கதிர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆகாஷ் வந்து பண்ணுறாங்க, ஆகாஷ் பிரேம்குமார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைக்குட்டியாக அரசி இருக்காங்களே சத்யசாய், அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பையன் வீட்டு ஃபேமிலி. இது வந்து பாண்டியன் ஃபேமிலி. இதில் வந்து நம்ம கதிர், அதாவது கதிர் கேரக்டர் பண்ணுறாருல்லையே, அவர் எப்படி இருப்பார்னா வீட்டுக்கே அடங்காத பிள்ளை, பட் அப்பா ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பயந்த பிள்ளையாகவும் அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, அது அவருக்கு அவர் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அப்படி தான் இருப்பார். அடுத்ததாக செகண்ட் பையன் செந்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப பயந்த பிள்ளையாகவும், ஸோ வெயில கொஞ்சம் குடும்பத்தனமில் ஒரு பிள்ளையாகவும் இருப்பார். அடுத்ததாக வேல்ஸ் ஃபேமிலி. இந்த வேல்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா முத்துவேல், சக்திவேல், பழனிவேல்னு சொல்லிட்டு 3 பேர் பண்ணுறாங்க. அவரோட அம்மாவா ஆக்ட்ரஸ் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் இருக்காங்களே, அவங்க தான் பண்ணுறாங்க காந்திமதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில். ஸோ இதில் வந்து முத்துவேல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெஜெண்டரி ஆக்டர் இவர் இருக்கார் இல்லையா அஜயரத்னம் சார், அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒய்ஃபாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் காயத்ரி பிரியா மேம் வந்து பண்ணுறாங்க, வடிவு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில். ரெண்டு பேருக்கும் பிறந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ராஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுற ஆக்ட்ரஸ் ஷாலினி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காங்க குமரவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னர் ஆன ஆக்ட்ரஸ் சக்தி தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு நெகட்டிவ் லீட் தான் பண்ணுறாங்க, ஒரு வில்லன் மாதிரி தான் இவங்க வந்து இந்த சீரியலில் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழனிவேல், அதாவது பழனிவேல் கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னா நம்ம ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா டிவிடியில் பண்ணுறாங்க, பாரதி கண்ணம்மா சீசன் 1 சீசன் 2லையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இதில் வந்து பழனிவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணுறாங்க. சக்திவேல் கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் சுந்தர் அண்ணாமலை இருக்காங்களே, அவங்க தான் வந்து சக்திவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அடுத்ததாக மாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட்ரஸ் ரிஹானா இருக்காங்களே, இப்போ டிவிடியில் மது அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணுறாங்களே, அவங்களும் வந்து அந்த வேல் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மருமகளாக இருக்காங்க. இவங்க வந்து பழனிவேலோட ஜோடியா இல்லை சக்திவேலோட ஜோடியான்னு தெரியல. ப்ளஸில் என்ன சொன்னது அப்படியே வந்து ஓப்பனாக பேசுவாங்க, எதையும் வந்து மனசில் வச்சுட்டு பேச மாட்டாங்க, அப்படி ஒரு கேரக்டர் தான் மாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இவங்க பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்மளோட ஃபேவரட், ஆல்ரெடி நம்ம PS1 மீனாவாக இருந்தாங்களே, அவங்களும் இதே சில மீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாங்க. நமக்கு முன்னாடியே தெரியுங்க, நம்ம டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா மீனா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த PS2 ப்ரொமோஷன் எடுக்கும்போது அவங்களோட ஃபேஸை மறைச்சி வந்து கெஸ் வாட் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணும்போதே நம்ம நினச்சோம் கண்டிப்பாக PS2 இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆணித்தனமாக நம்பின மாதிரியே அவங்க வந்து மீனாவாக இந்த சூரியலையும் பண்ணுறாங்க. ஸோ மீனாவோட ஃபேமிலி, மீனாக்க PS1 யார் அம்மாவா நடிச்சாங்களோ அவங்க தான் ஸ்ரீவித்யா மேம் தான் இதுலேயும் உங்களுக்கு அம்மாவை நடிக்கிறாங்க. ஸோ ஜனார்தனுமே இதில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஜனார்தன் இதில் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்போயே சொல்லியிருந்தோம். மேபி மீனோட ஃபேமிலி PS1 அப்படியே PS2 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம். ஸோ வந்து இதில் 3 பையனில் 1 பையனுக்கு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாலினி, அடுத்தது வந்து நம்ம மீனா, ஹேமா, இவங்க இன்னொருத்தருக்கு யார் ஜோடினு நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு 2 ஃபேமிலி நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஒரு பெரிய பெரிய கூட்டமே இருக்குங்க. எனக்கு கிடச்ச அப்படிட்ட கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் பார்க்கும்போது நமக்கே புரிஞ்சு நம்ம யார் யார் என்ன கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பாண்டியன் ஷோஸ் மாதிரி பாண்டியன் ஷோஸ் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பிகாஸ் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஸோ அதனால் நல்லாவே மூவ் ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சீரியலில் யார் வந்து டேரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசி ரவி சார் தான் டேரக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அழகு சீரியல், அழகி சீரியல், பாணி ராணி சீரியல் வந்து இவங்க டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீரியலோட டிஓபி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா சார் தான். இதில் டேரக்டர் அண்ட் டிஓபி சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ PS1 பார்த்தீங்கன்னா டேவிட் சார் வந்து டேரக்ட் பண்ணாங்க, டிஓபி வந்து வெற்றி சார். இவங்க ரெண்டு பேருமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரியலோட ஸ்கிரிப்ட் ரைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வழக்கம் போல பிரியதமி மேம் தான் இதுக்கும் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறாங்க. காஸ்ட் அண்ட் க்ரூவை பார்க்கும்போது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ எவ்வளோ பெரிய டீம் இது சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இருக்கும். சில உங்களுக்கு புரிஞ்சதாக என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.